2024 தமிழ் பயிற்சி நூல் பருவம் 3 மலர். அழகு 6 வண்ணத்து பூச்சியை தேடி. 6.1 படம் பார்த்து பேசுவோம். படத்தில் உள்ள பறவைகள் விலங்குகள் பற்றி மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். மாணவர்களே சொல்கிற மாதிரி இதை சொல்லணும். 3வதுல மழைநீர் 6வது படத்தை சொல்லி படிக்க மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு சொல்ல வைக்கணும். அது மாதிரி 2வது வகுப்பில் அன்று மீண்டும் அந்த கதை வந்து மாணவர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் மாணவர்களை சொல்ல வச்சுக்கணும். 6.2 படிப்போம் வட்டமிடுவோம். மோர் தோசை போட்டி குயிலோசை கோழி தோப்பு சோளம் போர் வீரன் கோ வரிசையில் நோ வரைக்கும் மாணவர்களை சொல்ல வச்சிடணும். இது மழைநீர் மழைநீரை வீணாக்கக்கூடாது. உயர்வாய் என்ன வேண்டும் பொன்னும் பொருளும் செல்வம். மழைநீரும் ஒரு செல்வமே. மழைநீரில் குளம் ஏரி நிரம்பும். குருவியும் கூக்கும் வாழும். மழைநீரை தேக்கி வைப்போம் உழவுக்கு பயன்படுத்துவோம். மனிதர் போலவே பறவை விலங்கு மகிழ்ந்து வாழ மழை தேவை. இனிய மழையை போற்றுவோம் இல்லந்தோறும் சேமிப்போம். 6.3 நாங்களே உருவாக்குவோம் வச்சுட்டு இந்த இதை பற்றி மாணவர்களை பேச வச்சு சொல்ல எழுத வைக்க சொல்லிட்டுதான் அவங்களுக்கு தெரிஞ்சு சொந்த நடையில் எழுதணும். காட்டில் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. யானை பரிசு கொடுக்கிறது. மயில்கள் நடனம் ஆடுகிறது. விலங்குகள் உணவு சாப்பிடுகிறது. ஒற்றுமையாக விருந்து சாப்பிடுகிறது. மாணவர்களையும் இன்னும் நிறைய இதை வந்து சொற்களை வாக்கியங்களை எழுத வைக்கணும். அடுத்தது 6.4 நிரப்புவோம் இணைத்து சொல்வோம். இக்குவோ கோ இங்குவோ நோ இச்சுவோ சோ இஞ்சுவோ நோ இட்டுவோ டோ இன்னுவோ நோ இத்துவோ தோ இந்துவோ நோ இப்புவோ போ இம்முவோ மோ ஈவோ யோ இருவோ ரோ இல்லுவோ லோ இவ்வுவோ ஓ எழுவோ லோ இல்வோ லோ இருவோ ரோ இன்னுவோ நோ அப்படின்னு இந்த எழுத்துக்களை மாணவர்களை சில வச்சுனா 6.5 எழுதி பழகுவோம். இந்த எழுத்துக்களை கோ நோலேருந்து நோ வரைக்கும் எழுத வச்சுக்கணும். 6.5 படத்திற்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன். இப்போ சோளம் சோ மோதிரம் மோ தோகை தோ கோழி கோ போர்வை போ 6.7 எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவேன் எழுதுவேன். இதை கண்டுபிடிச்சி வட்டம் போட்டுட்டு இதை எழுதணும். லோ டோ ரோ நோ லோ நோ ஓ யோ ரோ நோ லோ 6.8 படித்து பார்ப்போம். தோழி கோழி மோர் போர் சோ கோளம் சோளம். 6.9 எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். கோதுமை கோதுமை சோறு சோறு தோரணையும் தோரணம் போயிர்வை போர்வை தோளை நோக்கி தொலைநோக்கி மோதிரையும் மோதிரம். 6.10 படத்திற்கு உரிய எழுத்துக்களை இணைப்பேன் எழுதுவேன். சோறு சோறு தோரணையும் தோரணம் மோதிரையும் மோதிரம் தோளை நோக்கி தொலைநோக்கி போ இர்வை போர்வை கோதுமை கோதுமை. 6.11 இணைத்து எழுதுவேன். கொடி கொடி நொடி நொடி பொடி பொடி கோழி கோழி தோழி தோழி மோ இட்டு மொட்டு கோ இட்டு கொட்டு சோ இட்டு சொட்டு மோயிர் மோர் போயிர் போர் சோழாயின் சோழன் தோழாயின் தோழன். 6.12 படக்கதையை படிப்போம். என் செல்ல கோழி கோழி கொண்டைய ஆட்டுது தொட்டு பார்க்க தோணுது சோளம் தர சொல்லுது மொட்டை தலையில் மோதுது நெய்யரிசி தின்னுது நோயின்றி வாழுது காணவில்லை என்றால் இயங்குது கண்டுவிட்டால் மடியில் தூங்குது பொய்யாய் போட்டி போடுது. மாணவர்களை இதை வாசிக்க வச்சுக்கணும். 6.13 நாங்களே படிப்போம். எழுதுகோலை எடுத்து வந்தேன் முக்கோணங்கள் வரைந்து வைத்தேன் கத்திரிக்கோளால் வெட்டி எடுத்தேன் தோரணம் செய்து காட்டினேன் வீட்டிலே கட்டி விட்டேன். 6.14 நாங்களே படிப்போம் விடையடிப்போம். சின்ன பாப்பா தூங்கி எழுந்தால் சின்ன சின்ன வேலைகளை தானே செய்தால்
அம்மா அப்பா உதவியை பெற்றுக்கொண்டால் அழகாக பள்ளிக்குத்தான் சென்று விட்டாள். பாடங்களை நன்றாக படித்து முடித்தால் நண்பர்களுடன் ஆடி பாடி மகிழ்ந்தாள். நன்றாய் உண்டு பேசி மகிழ்ந்தாள். நேரத்தோடு தூங்கிவிட்டாள். சின்ன பப்பா தன் தேவைகளை தானும் செய்வாள், உதவியை பெறுவாள். 6:15 நாங்களே படிப்போம் விடையடிப்போம். கரக் கரக் என்ற சத்தம் கேட்டது. வெண்மதியிடமிருந்து 5 அடி தொலைவில் ஒரு மேசை இருந்தது. மேசையின் அடியில் இருந்துதான் சத்தம் வந்தது. அவள் குனிந்து பார்த்தால் அங்கே ஓர் எலி இருந்தது. இப்போதெல்லாம் இந்த எலி அடிக்கடி வருகிறது. எலியின் அருகில் வெண்மதியின் படக்கதை புத்தகம் இருந்தது. இரவு படித்துவிட்டு அப்படியே அங்கு வைத்து விட்டாள். அந்த புத்தகத்தை எலி கடித்துவிடுமோ என்று பயந்தாள். தன் பையிலிருந்து 1/2 அடி அளவுகோலை எடுத்தால் மெல்ல அடி வைத்து அருகில் சென்றால் எலிக்கு அடி எதுவும் படக்கூடாது. ஆனால் பயந்து ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தாள். எலிக்கு அருகில் அளவுகோலை எரிந்தால் எலி அடித்து பிடித்து ஓடியது. மகிழ்ச்சியோடு படகதையை புத்தகத்தை எடுத்து கொண்டாள். தொடருக்கு பொருத்தமான படம் இது. மெல்ல அடி வைத்து அருகில் சென்றாள். இதுதான் எலியின் மீது அடிபடாததுக்கு காரணம் என்ன? வெண்மதி அடிக்க நினைக்கவில்லை. 6:16 படிப்போம் உரிய குறியீட்டை நிரப்பி சொல்லாக்குவோம். கேல் கோல், தேல் தோல், சேறு சோறு, தேடு தோடு, கேடு கோடு, சேர்ந்து சோர்ந்து. ரெட்டகம் போட்டு துணைக்கால் துணை எழுத்து. அப்போ சோளம், சேவல், கோழி, தோசை, கேழ்வரகு, தேங்காய், தோரணம், மோதிரம். 6:17 சொல்ல கேட்டு எழுதுவேன். சோளம், மோதிரம், தேங்காய், கோழி, இன்னும் வேறு நிறைய சொற்கள் எழுதலாம், வாக்கியமாக எழுத வைக்கலாம். மாதத் தேர்வு இதில் உள்ளத மாணவர்களுக்கு வந்து இதை பார்த்து இது கீழே உள்ளதாக பின்வரும் வினாக்களுக்கு அட்டவணையிலேருந்து விடையளிக்க இதுலேருந்து எழுதும். அப்போ 2 சொற்களிலும் விடுபட்ட ஒரே எழுத்தை வட்டமிட்டு எடுத்து எழுதுக. அப்போ இதுனது கொத்து, இதை வட்டம் போட்டு எழுது. பூங்கொத்து, மரங்கொத்தி. 2 அடிக்கோடிட்டவற்றில் முதல் எழுத்து ஒன்றுபட்ட சொற்களை எழுதுக. எது வந்திருக்கு அடிக்கோடுங்கிறதுக்கு போ. அப்போ என்ன செய்யணும்? பொந்து, பொங்கல், பொட்டு. 3 படத்திற்கு உரிய தொடரை எடுத்து எழுதுக. தட்டில் தோசை, தலையில் தொப்பி. 4 2 எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. 2 இட்டுனதுக்கு அப்புறம் சொட்டு, மொட்டு, பொட்டு, போட்டி. 5 படத்திற்கு உரிய தொடர்களை எடுத்து எழுதுக. இலையொன்று விழுந்தது, மரத்தில் கொய்யா. 6 தொடருக்கு தொடர்புடைய சொற்களை எடுத்து எழுதுக. குழந்தைகள் படம் பார்த்து மகிழ்ந்தன. இதில் தொலைக்காட்சி படக்கதை. 7 விளம்பரத்தை படித்து விடை எழுதுக. இந்த விளம்பரத்தை படித்து விளம்பரத்தை படித்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? விலைப்பட்டியல். ஒரே விலையில் உள்ள பொருட்கள் எவை? கரடி பொம்மை, தலையாட்டும் பொம்மை. விளம்பரத்தில் இடம்பெறாத தகவல் எது? கடை விடுமுறை நாள். முகிலன் நாய் பொம்மை வாங்க நினைத்தான். அகிலனும் கபிலனும் குதிரை பொம்மை வாங்க நினைத்தனர். குழந்தைகள் உலகம் கடையில் இவர்கள் யார் பொம்மை வாங்கியிருப்பர்? முகிலன். கடை திறக்கும் நேரம் காலை 10 மணி. இதோட இந்த பாடம் முடிஞ்சிட்டுமா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.